இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கீஸ் ரெசிபி தான். இது வந்து நம்ம கோதுமை மாவு வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1.5 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். வீட் பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு எக்கு, இதில் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் கொஞ்சோண்டு சால்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பட்டரில் பண்ணல, கோகனட் ஆயிலில் பண்ணலாம். இது வந்து கோல்டு ப்ரெஸ்டு கோகனட் ஆயில், இது 1/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் எசன்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மெயினாக நமக்கு தேவை சாக்லேட் குக்கீஸ்ங்கிறனால சாக்லேட் சிப்ஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை வந்து கப்பில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி ரெண்டையும் பீட் பண்ணலாம். பார்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடு. ஓகே, குட். மிக்ஸ் பண்ணு, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அம்மோ, இந்த மாதிரி எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும்? க்ரீம் வந்த வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எசன்ஸ் ஊற்றிடுங்க. எசன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்கும், நம்ம ஒரு எக்கு அதையும் ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க கண்ணா. அம்மா பண்ணட்டுமா கண்ணா? ஓகே, ஆட் பண்ணு. ஆ, ரெண்டையும் ஆட் பண்ணு. வெரி குட், மிக்ஸ் பண்ணிடு. இல்லை, ஃபர்ஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணு. குட் கர்ல். பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதை இங்கே பாருங்க, இந்த டைமில் நம்மளோட மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க மாவெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஹாஃப் இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணுக்கண்ணா. ஆமாம், பண்ணட்டுமா? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண, போகாது வெளியாக தான். இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை வந்து உங்கள் நீங்கள் பால் மாதிரி பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துப்போம். இதை பாருங்க, அது 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேலேயும் கொஞ்சம் நான் சாக்லேட் சிப்ஸ் வச்சுக்கிறேன். எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், சென்டராக நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கீழே உலகம் வை. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு அவனில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அவனில் ஒவ்வொரு அவன் டெம்பரேச்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் எப்போவுமே நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, அது எந்தளவுக்கு குக் ஆகுது அப்படின்னு சொல்லி. நான் வந்து 12 மினிட்ஸ் வைக்கிறேன், 180 டிகிரி செல்சியஸில். இப்போது அவனில் வச்சு எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை மட்டும்தான் சேர்த்திருக்கோம். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம ஜாகிரி சேர்த்துறப்போ நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துறப்போ கொஞ்சம் சூவியாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த வித்தியாசம் இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அவன்லேயே விட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா இது கெட்டி ஆகாது, கொஞ்ச நேரம் விட்டுருங்க, எடுத்து காத்தோட்டமாக வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கோகனட் ஃப்ளவரோட ஸ்மெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மெல் ரொம்ப குட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் subscribe பண்ணுங்க.